அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 16/10/2024 புரட்டாசி மாதத்தின் 30ஆம் நாள் புதன்கிழமை மாலை 7:55 பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது. இன்று இரவு ஃபுல்லாக பௌர்ணமியானது தங்குது. இந்த இரவில் ஒரு 5 வெந்தயத்தை உங்கள் கையில் வச்சு இந்த இடத்துல நின்று உங்கள் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மனதார வேண்டிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னொரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்காது. அது என்னங்க, பிரபஞ்சம் தரும் பிரபஞ்சம் தரும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும். நம்பிக்கையோடு பிரபஞ்சத்தில் போய் கேளுங்க. காலையை கொடுப்பதும் உங்களுக்கு பிரபஞ்சம்தான், இரவை கொடுப்பதும் உங்களுக்கு பிரபஞ்சம்தான், வெளிச்சத்தை கொடுக்கறதும் பிரபஞ்சம்தான், மழையை கொடுக்குது. இதுக்கு மீறின ஒரு சக்தி தான் தெய்வசக்தி. இந்த தெய்வசக்தியும் பிரபஞ்சமும் இணைந்து தான் நமக்கு தேவையானவற்றை கொடுக்குது. முதல்ல இந்த விஷயத்தை மனதார நம்பிக்கையோடு ஏற்றுக்கோங்க. நம்மளை சுற்றி நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும். அதை பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு எப்படி அறிவு முக்கியமோ அதை போல நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் நிறைய ஆற்றல் இருக்குது. அதை பெறுவதற்கு வழிபாடுகளும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. வெந்தயத்தை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்க போகிறீங்க. பௌர்ணமி நிலவு, முழு நிலவு தெரியும் இல்லையா? நான் குறிப்பிட்ட நேரம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ, அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்ல முடியாது. உங்கள் ஊரில் உங்கள் கண்ணுக்கு எதிரில் வந்து எப்போ முழு நிலவு தெரியுதோ, அதாவது வீட்டுக்கு வெளியில் பால்கனியில் வந்து பாருங்கள், இல்லை மொட்டை மாடியில் வந்து பாருங்கள், இல்லைங்க எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க, வானத்தை பாருங்கள். வானத்தை பார்த்து நிலவு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி முதல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு 1 நிமிஷம் ஆகும். முதல்ல உங்கள் மனசு வந்து இல்லை இல்லாததை எப்படி நீ நினைப்ப அப்படின்னு வந்து உள்ளே வந்து ஒரு கெட்ட சக்தியானது உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இருக்குது, எப்படினாலும் இன்னைக்கு பௌர்ணமி தேதி நிலவு இருக்குது. உங்களுக்கு தெரிலனா கூட வேறு ஒரு இடத்துல தெரியுது, நிலவு வந்து இன்னைக்கு வானத்தில் இருக்குது. அது ஸோ நீங்கள் மனசில் வந்து முதல்ல நிலவு இருக்குது, நமக்கு நேராக இருக்கக்கூடிய நிலவை பார்த்து நம்ம தேவை என்னவோ அதை நம்ம சொல்ல போகிறோம். அது பண தேவையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கலாம், இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு தேவை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும், ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சொந்த வீடு வேணுங்கிற ஆசை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நல்ல வேலை நல்ல மன வாழ்க்கை குடும்பம் குழந்தைங்க ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அந்த தேவையை உங்கள் உள்ளங்கையில் 5 வெந்தயத்தை வச்சுட்டு நிலவை பார்த்து முடிஞ்சால் பாருங்கள். அல்லது அடுத்ததும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்ப்பது போல் நிலவு உங்கள் கண்முன் தெரிவது போல் நினைங்க. நினச்சி வானத்தை பார்த்து உங்கள் பிரார்த்தனையெல்லாம் முதல்ல சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, எது உங்களுக்கு நடக்கணுமோ, அது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், நிச்சயமாக வேணும், எனக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நினச்சிக்கிட்டே நீங்கள் நிலவி அந்த வெந்தயத்தையும் நிலவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு அந்த வெந்தயத்தை கொண்டு போய் உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க. சிறிய மூட்டையாக கட்டி வச்சுக்கலாம், இல்லை காகிதத்தில் வச்சு கட்டிக்கலாம், இல்லை அப்படியே நான் வந்து அழுங்காமல், அதாவது ரொம்ப நான் வந்து தலைவாணியெல்லாம் ரொம்ப பரட்ட மாட்டேங்க, தலைவாணி வச்ச இடத்துல இருக்கும், நான் வந்து அப்படியே படுத்து தூங்குவேன் அப்படிங்கிறவங்க தலைவாணி கடையில் அப்படியே வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த வெந்தயத்தை கொண்டுட்டு போய் மீன்களுக்கு அல்லது பறவைகளுக்கு அல்லது ஏதாவது விருட்சத்தோட அடியில் ஏதாவது மரத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டுருங்க. இல்லை மீன்களுக்கு உணவாக போட்டுருங்க, இல்லை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. இப்படி இன்று பௌர்ணமி நிலவை பார்த்து உங்கள் வேண்டுதலை கையில் வெந்தயத்தை வைத்து கொண்டு சொல்லி அந்த வெந்தயத்தை உங்கள் தலையணை கடையில் வைத்து பின்பு அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தும் போது நிறைய பரிகாரங்கள் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எது உங்களுக்கு சாத்தியமோ எந்த பரிகாரத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டுமே செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வெந்தய பரிகாரத்தை இன்று இரவு செய்து நாளை காலை அப்புறப்படுத்துங்க. நிச்சயமாக பிரபஞ்சத்தின் அருளாலும் வராகி தேவியின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் நம்பிக்கையாலும் உங்கள் முயற்சியாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பஞ்சமியாக வெளிவில குங்கும அர்ச்சனை செய்துக்க விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு தீபாவளி அன்னைக்கு வஸ்திரதானம் செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.